ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இரஃபான். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு சோனியோட லென்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லென்ஸில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச, ரொம்ப நேரம் அதிக டைம் நான் யூஸ் பண்ண ஒரு லென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன லென்ஸ் அப்படின்னாக்கா, சோனியோடைய 16-35mm F2.8 லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு கடுமையான யோசனைக்கு பிறகு தான் நான் இந்த லென்ஸ் வாங்கினேன். கேமரா பாடி வாங்கி கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் சும்மா வச்சுருந்து அதுக்கு பிறகு தான் இந்த லென்ஸ் நான் வாங்கினேன். ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 8,200 dirham, இந்தியன் மணிக்கு நியர்லி 1,75,000 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய காசு கொடுத்து ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த லென்ஸ் வேணுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்க்கு பிறகு நிறையா ரிவ்யூலாம் பார்த்து தான் இந்த லென்ஸ் வாங்கினேன். பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது நைட் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதுக்கு ஒயிட் ஆங்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸும் அதே மாதிரி ஒரு 24-70 ரெண்டுத்துக்கும் வாங்கினா என்ன ஒரு அமௌண்ட் வருமோ, ஸோ அந்த அமௌண்ட் இந்த ஒரு லென்ஸில் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த லென்ஸ், இந்த ஒரு லென்ஸு நான் சூஸ் பண்ணேன். பட் வாங்கி 1 இயர் ஆகுது, எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான லென்ஸ் வந்துட்டு இந்த லென்ஸ் தான். ஏன்னா நான் என்னுடைய கெரியரில் வந்துட்டு ஒரு 75% வந்துட்டு நான் இந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நைட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியில் போகிறப்ப கூட இந்த லென்ஸ் வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா 35mm இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்துட்டு நான் 1.5 க்ராப் பவுண்டில் போட்டாக்க எனக்கு 70mm இல்லை 50mm வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஃபோக்கல் லென்ஸ் கிடைக்கிறதுக்கோசரம் ரொம்ப நல்லாவே இருந்தது ஜி மாஸ்டர் லென்ஸு. ஸோ இதில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய இந்த லென்ஸோடைய குவாலிட்டி வந்துட்டு, லென்ஸோடைய கிளாஸ் குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எடுத்த நீங்கள் 2.8 வந்துட்டு ஒரு ஒய்டான ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் போட்டாக்க உங்களுக்கு எட்ஜ் வந்துட்டு இல்லை உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், இது வந்துட்டு F2.8 வச்சு எடுத்தேன் இதை. ஏன்னா நிறைய இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்ட விஷயமா இது தான், இதனா F2.8 எடுத்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கே, எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இந்த லென்ஸோடைய அந்த ஷார்ப்னஸ் ப்ளஸ் ஃபோக்கஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் irfanclicks.com என்னோடய வெப்சைட்டில் வந்துட்டு இந்த சோனி 16-35mm டேக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் எடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனால கூட உங்களுக்கு இதில் எடுத்த ஃபோட்டோஸ் வரும். மேலும் அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு அதில் இருக்கும். இந்த லென்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த நமக்கு ஒரு ஃபோக்கஸ் லாக் கூட இதில் லென்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சோனியில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறேன், நான் ஒரு வெட்டிங் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த லென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நைட் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கும் இதை அடிச்சிக்கிறதுக்கு ஒரு லென்ஸே கிடையாது. நம்ம காசு அவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அது கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஸோ மேலும் சில ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனிவே நம்ம யூஐ தமிழான இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.